காமெடி செய்த உதயநிதியை மீண்டும் பங்கம் செய்த சாமியார், குவிக்கப்பட்ட போலீசார். என் தலையை சீவ 10 கோடி எல்லாம் வேண்டாம், 10 ரூபாய் இருந்தால் அதை நானே சீவிக்கொள்வேன் என சாமியாரின் அறிக்கை குறித்து கிண்டல் செய்த உதயநிதிக்கு மீண்டும் அடுத்த சவால் விடுத்து காமெடி செய்த உதயநிதியை பங்கம் செய்திருக்கிறார் சாமியார். மீண்டும் சாமியார் சவால் விடுத்த நிலையில் வழக்கத்திற்கு மாறாக உதயநிதியின் வீட்டில் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்ற சனாதன விழிப்பு மாநாட்டில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், சிலவற்றை மட்டும்தான் எதிர்க்க வேண்டும், சிலவற்றை ஒழித்தே தீர வேண்டும். அந்த வகையில் சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே சரியாகும் என்று தெரிவித்தார். டெங்கு, மலேரியா இவற்றையெல்லாம் நாம் எதிர்க்கக்கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அதை போலத்தான் இந்த சனாதனமும் அதை எதிர்க்கக்கூடாது, ஒழிக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார். உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த பேச்சுக்கு இந்து அமைப்புகளும் பாஜகவினரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அவருடைய பேச்சு தேசிய அளவில் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. பரமஹம்ச ஆச்சாரியா எனும் அயோத்தி சாமியார் ஒருவர் உதயநிதி ஸ்டாலினின் தலையை வெட்டி கொண்டு வருபவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். 10 கோடி ரூபாய் எல்லாம் வேண்டாம், 10 ரூபாய் சீப்பு இருந்தால் போதும், நானே என் தலையை சீவிக்கொள்வேன் என உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்து சாமியார் கோபத்திற்கு ஆளான நிலையில் உதயநிதி ஸ்டாலினுடைய தலைக்கு 10 கோடி பத்தாது என்றால் கூடுதலாக தரவும் தயார் என்று பரமஹம்ச ஆச்சாரியா பேசி பரபரப்பை கிளப்பியிருக்கிறார். சென்னையில் அமைச்சர் உதயநிதியின் வீட்டிலும் அலுவலகத்திலும் போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். உதயநிதி சீப்பை வைத்து சீப்பாக போட்ட திட்டத்தை தொகையை உயர்த்தி அறிவித்ததன் மூலம் பங்கம் செய்திருக்கிறார் அந்த சாமியார். புதுக்கோட்டையில ஒரு ஒரு சட்டப்பேரவையை புதுக்கோட்டை பாராளுமன்றம் இல்லை. அதனால் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராகிய நான் தேர்தல் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன், மறுபடியும் புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியை கொடுக்க வேண்டும். புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி கொடுத்தா தான் மக்கள் எந்த எம்பி கிட்ட போய் கேள்வி கேட்கறது மக்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ உனக்கு 5 MP இருக்காங்க, 5 MP-ல எந்த எம்பியை போய் கேள்வி கேட்கும். அதனால் எலெக்ஷன் கமிஷன் திரும்ப ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் கடிதம் அளித்திருக்கின்றீர்கள், அதை பரிசீலனை செய்கின்றோம் என்று. அது இந்த எலெக்ஷன் நடக்குமா அடுத்த எலெக்ஷன் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை புதுக்கோட்டைக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி வேண்டும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தால் மட்டும்தான் வேலை நடக்கும், அப்பத்தான் மக்கள் போய் கேள்வி கேட்க முடியும், அப்பத்தான் அந்த எம்பி தொகுதிக்குள்ளே இருப்பார். 5 MP 5 ஊரில் இருந்தால் யாரும் போய் கேள்வி கேட்பீங்க. அதனால் இந்த மக்களுக்கு என்னுடைய உறுதியான நம்பிக்கையை உங்களுக்கு அளித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கையும் அளித்து, புதுக்கோட்டை ஒரு பாராளுமன்ற தொகுதியாக மாறும் வரை பாரதிய ஜனதா கட்சி போராடும் என்று சொல்லி இந்த அற்புதமான விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் அனைவருக்குமே நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, முள்ளங்குறிச்சி ஊராட்சி, பொன்னான்விடுதி ஊராட்சி, கண்ணன்காடு ஊராட்சி, அப்போ அரசியல் பேசலாம், அரசியலுக்கான மேடை இல்லை, ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பேச்சு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கீ ஜெய்.